ஸ்ரீ விஷ்ணு புராணங்கிற உயர்ந்த கிரந்தத்தை நூலினை நாம் இங்கே அனுபவித்து வருகிறோம். புலஸ்தியராலும் வசிஷ்டராலும் அருளப்பட்டவரான பராசர முனிவர் மைத்ரேயராலே கேள்வி கேட்கப்பட்டவராய் உபதேசங்களை செய்கிறார். நல்ல சீடர்கள் எவ்விடத்திலே நிறைந்திருக்கிறார்களோ அந்த இடம்தான் அருமையான விளக்கங்களுக்கு தோற்றுவாயாக விளங்கும். ஆச்சாரியர் வசதியாக இருக்க வேண்டும், குரு உயர்ந்தவராக இருக்க வேண்டும், அது மட்டும் போதாது. சீடர்களும் ஏற்ற கலங்களாக இருக்க வேண்டும். புரியறா போல சொல்றேன், பசுமாடு நிறைய பால் கொடுக்கிறது, ஆனா அதை வாங்கிக்கிறதுக்கு தகுந்த பாத்திரம் இருக்க வேண்டுமே. பாத்திரம் ஓட்டையா இருந்தா சரிப்பட்டு வருமா? அது கொடுக்கிற பால் அத்தனையும் வீணாக போய்விடும். ஓட்டை இல்லாத பாத்திரம், பெரிய பாத்திரம், கொள்ளளவு நிறைய இருக்கிற பாத்திரம், அப்படி இருந்தா தான் அந்த பாலை நிரப்பிக் கொள்வதுங்கிறது கூடும். சீடர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னா, நமக்கு பரீட்சைக்கு எந்த போர்ஷன் வரைக்கும் உண்டோ அதை தெரிஞ்சுனுட்டா போறோம். அப்புறமா வர பரீட்சைக்கு முன்ன படித்த போர்ஷன்ஸ் தேவையே இல்லை, அதை மறந்துட்டா கூட பரவாயில்ல. இது ஒரு ஆரோக்கியமான கல்வி முறையாக சொல்ல முடியாது. நாம பலவற்றை தேடி தேடி கற்க வேண்டும், பல பெரியோர்களை நாம் நாட வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா. அர்ஜுனனிடத்துல கண்ணன் சொல்றார், ஆசான்களை தேடி செல், நமக்கு நல்லது சொல்றவா எங்க இருக்கான்னு நாம தேடி போக வேண்டும். அவர்களை விழுந்து வணங்க வேண்டும், பணிவன்போடே அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். ரொம்ப சிரமப்பட்டு அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு தெரிஞ்சுண்டாதான் ஒரு விஷயத்தினுடைய அருமையே நமக்கு விளங்கும். சுலபமா கிடைச்சுட்டா எத்தோட அருமையும் நமக்கு புரியவே செய்யாது. வெளிதேசத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், பெரும் செல்வந்தர். அவருக்கு ஒரு அருமை பிள்ளை. இந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுவார், ஏரோப்ளைன்ல போனாலும் அதுலேயும் அந்த பிஸ்னஸ் கிளாஸ்னு சொல்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் வாங்கிப்பார், அதுல தான் அவர் பயணம் செய்வார். சுமார் 600-700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊருக்கு போகணும்னாலும் விமான பயணத்தை தான் தேர்வு செய்வார். ரொம்ப சொகுசு பேர் வழி, பணம் நிறையா இருக்கு. ஆனால் வேடிக்கை பாருங்கோ, அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் யார், பெரும் செல்வந்தராக முதலிலே நான் சொன்னேனோ, அவர் எப்பவும் ரயில் பயணத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ரொம்ப தூரம் போகிறதா இருந்தால் தான் விமான பயணம், அதுலேயும் சாதாரண வகுப்பில் தான் போவார். எனக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டார். ட்ரெயினில் போனாலும் 2ஆம் வகுப்பில் தான் போகிறார். இது நிறைய பேருக்கு சந்தேகம், இது என்ன அப்பா இப்படி இருக்கார், பிள்ளை ரொம்ப சொகுசாக இருக்காரே அப்படின்னு அவரிடத்துலேயே போய் கேட்டார்கள். அந்த பெரியவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார், என் பிள்ளை எப்பொழுதும் முதல் வகுப்பு பயணத்தை தான் பண்ணுறார், ஆவுன்னா விமானத்தில் தான் பறக்கிறார், சொகுசா இருக்கார். ஒரே காரணம், அவருடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரன், நான் பெருசா அதெல்லாம் ஆசைப்படுறதில்லை, சொகுசா இருக்கிறது இல்லை, எது கிடைக்கிறதோ அதை நான் ஏத்துக்கிறேன், மனசார ஏத்துக்கிறேன், எனக்கு பெருசா டிமாண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு காரணம் எங்க அப்பா ஒரு சாதாரண ஏழை. உங்களுக்கு இந்த விஷயம் புரியணும், எங்க அப்பா ஏழையா இருக்கிறதுனால எனக்கு பணத்தோட அருமை தெரியும். என் பிள்ளைக்கு அவங்க அப்பாவை அவன் முதல்ல இருந்தே பணக்காரனாக தான் பார்த்துருக்கான்.
ஆரம்பத்தில் இருந்தே. அதனால் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியலை, குறை சொல்லலை அவன். ஆனால் தெரிந்திருக்க வேண்டும், நம்ம கஷ்டப்பட்டு எதையும் கற்றால்தான் அந்த விஷயம் நமக்கு துணை புரியும், உதவி புரியும், நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவும். அதனால் மைத்ரேயர் பாருங்க, பராசரரை தேடி வரார். சமயமறிந்து கேட்கைங்கிறது ரொம்ப முக்கியம். குரு கிட்ட போகணும், அன்போட குருவை கேட்கணுங்கிறதுக்காக நான் தூங்குற ஆசிரியரை எழுப்பி ராத்திரி 12 மணிக்கு சந்தேகம் கேட்க முடியுமா? நீங்கள் தானே சார் சொன்னீங்கோ, சந்தேகம் கேளுங்க சார், ஆசையாக கேளுங்கோ, அவர் பதில் சொல்லுவார். இதெல்லாம் அந்த நாள்லேயே சொல்லி வச்சுட்டா. இது ஏதோ நீங்கள் பார்த்து பழகின ஒரு திரைப்படத்தில் வர காட்சியை நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்கோ, இதை பழைய நாள்லேயே சொல்லி வச்சிருக்கா. என்னன்னு சமயமறிந்து கேளுன்னா, ஏன்னா பின்னாடி வர நாமெல்லாம் எப்படி இருப்போம்னு அவர்களுக்கு முன்னமேயே தெரிந்திருந்தது. குரு கிட்ட போய் ஆசையாக கேளுன்னா, இன்னைக்கு ராத்திரி இருக்கு 12:30 மணிக்கு நான் அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன் அப்படின்னுட்டு அது நியாயமாக இருக்குமா? அதனால் சமயம் தெரிஞ்சுக்கோ, எப்போ கேட்கணும்னு புரிந்து கொண்டு கேளு. அதைத்தான் பிரஷ்னகால பிரதீக்ஷேங்கிறார் வேதாந்த தேசிகன். ஆச்சரியமாக சொல்கிறார், ஒரு பெரிய அறிஞர், 750 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் சொல்கிறார், பிரஷ்னகாலத்தை தெரிஞ்சுக்கோ, எப்போ கேட்கணுங்கிறத புரிஞ்சுண்டு கேளு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா குரு நல்ல மூடில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். மைத்ரேயர் பாருங்க, கார்த்தால வேலையை தேர்ந்தெடுத்தார். இப்போ இங்கே கூட நான் இப்போ உபன்யாசத்தை கதை சொல்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அழகான பறவையினுடைய நாதம் கேட்டது பாருங்க, ஒரு கீச் கீச் கீச்சுங்கிற குரல் கேட்கறது. அதை கேட்கறச்சி அத்தனை ரம்யமாக இருக்குது. இந்த ஒலியை நீங்கள் மாலையில் கேட்க முடியாது. காலையில் கேட்கக்கூடிய சில ஒலிகள் மாலையிலே கேட்காது. மாலையிலே பறவைகளாலே எழுப்பப்படக்கூடிய சில ஒலிகள் அது காலையிலே கேட்காது. அதனால தான் நம்முடைய ஆசிரியர்கள், அதாவது அரிய பெரிய அறிஞர்கள், அவன் என்ன தெரியுமா சொல்கிறா, இந்த ஆத்மா அது உருப்படுறதுக்கான நேரத்தை நீ உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்காகவே இந்த பறவைகள் கூக்குரல் இடுகின்றனவான். இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இது பறவை ஏன் காலையிலே கத்துகிறது அப்படின்னு நான் கேட்டேன். இன்னமும் உருப்படாத தூங்கின்னு இருக்கியே, நீ எழுந்துருன்னு சொல்றதுக்கு தான் கத்தர் தான். இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆத்மாவனுடைய நன்மைக்கு நீ முயற்சி செய்ய வேண்டாமா? நீ இன்னும் படுத்துட்டு இருக்கலாமா? உன்னை விட நாங்கள் தாழ்ந்தவர்கள். இப்போ பறவை இனம்னு எடுத்துண்டா, மனித இனத்துக்கு இருக்கிற சக்தி சாமர்த்தியங்கள் ஆற்றல்கள் பறவை இனத்துக்கு கிடையாது. அந்த பறவை நம்மளை பார்த்து சொல்றதான், நானே எழுந்துட்டேன், நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு நம்மளை எழுப்புறதுக்கு தான் குரலே கொடுக்கறதான். அதனால் ஆத்மாவிற்கு நன்மையை போதிக்கிற பறவையின் நாதம் அல்லது இந்த ஆத்மாவிற்கு மற்றொரு தஞ்சம் இல்லைங்கிறார். அதை கேட்டாலே நாம் சந்தோஷப்படணுமா? அது என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு சொல்ல வரலே நானே கிருஷ்ணாங்கிறத கீச்சு கீச்சுன்னு சொல்கிறேன். உனக்கு தான் கிருஷ்ணான்னு சொல்ல வருமே சொல்லக்கூடாதா? ஹரின்னு சொல்ல வருமே சொல்லக்கூடாதா? கேசவான்னு சொல்ல வருமே சொல்லக்கூடாதா? சொல்லு அப்படின்னு நமக்கு சொல்லித்தரதான். அப்போ அதை கேட்குறச்சே மனசு நமக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை அடைகிறது. அப்போ காலை வேளைங்கிறது நாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் அப்படின்னு நம்புவோம். எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பா சில பேர். இப்போ கார்த்தால வேளையில் எப்படி இருப்போம்னா, நன்னா தூங்கி எழுந்தாச்சு, காலைக்கடன்களை முடிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த நிலைமை இருக்கு பாருங்க. அப்போ எதை சொன்னாலும் சிக்கனை பிடித்து கொள்ளும் நேரம் அது, உடனே நாம் அதை பிடிச்சு விடுவோம். அதனால தான் மைத்ரேயர் காலை வேளையில் போகிறார், பராசரரை அணுகுகிறார், முதல்ல விழுந்து வணங்குகிறார். எப்படி விழுந்து வணங்கினார்? சாஷ்டாங்கமாக ஒரு கோல் விழுமா போலே ஒரு தண்டத்தை கையில் நின்னும் நழுவச் செய்தால் அது எப்படி கீழே விழுமோ அதை போல குருவினுடைய திருவடி இணைகளிலே பாதார விந்தங்களிலே விழுந்தார். கேள்வி கேட்டார், அதுக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் சில சமயங்களிலே குரு என்ன தெரியுமா சொல்லுவார், அந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான விடைகளை தருவர். சில சமயத்தில் என்ன தெரியுமா நடக்கும், நீங்கள் 1000 கேள்வி கேட்டிருப்பீங்கோ, ஒரு பதிலை சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருப்பார். நாம தான் யோசிக்கணும், இதை எதுக்காக சொன்னார், இதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கறது, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம அறிவுக்கு நம்ம கொஞ்சம் வேலை கொடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு பாருங்க, எல்லாத்தையும் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி தருகிறார்கள். தமிழ் தமிழுக்குன்னு ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு பாடத்தை எடுத்துகிட்டு போயிடுறார். கணக்கு வாத்தியார் வரார், அவர் சொல்லி கொடுத்துட்டு போகிறார்.
கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ சொல்லி கொடுத்தவரையே நான் பார்த்துட்டு சுவாமி, இதே மாதிரி தேர்வு எழுதுறச்ச கூட நீங்களே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டா, இப்போ சொல்லி கொடுத்தா மாதிரி அப்பவும் சொல்லி கொடுத்தா நான் கடகடான்னு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சொல்லி கொடுக்கறது அவர் வகுப்பறையில் நிறையா சொல்லி கொடுக்குறார். பரீட்சையானால் தேர்வு அறைன்னு வந்துடுத்துன்னா அங்கே உங்கள் திறமைகளை நீங்கள் தான் காட்டியாக வேண்டும். அங்கே போய் இல்லை எங்கள் கணக்கு வாத்தியார் ரொம்ப நன்னா சொல்லி தருவார், அவர் கொஞ்சம் என் பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிறேனே, உட்காத்தி வச்சுனுட்டா இந்த ஃபார்முலா எப்படின்னு சொல்லி கொடுத்துருவார், இதில் எப்படி மேலே 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 இந்த கணக்கை போட்டுண்டு போய் விடை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அவரே சொல்லி கொடுத்துருவார், அதுக்கு அவரே எழுதிட்டு போகலாமே, நம்ம என்னத்துக்கு எழுதணும்? அப்போ சொல்லி கொடுத்துருக்கார், நம்ம அறிவை நாம் மேலே உபயோகப்படுத்த வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரஜாபதியின் ஒருத்தர் இடத்திலே இந்திரனும் விரோசனனும் அறிவை பெறுவதற்காக சென்றார்கள். ரெண்டு பேர் போனார், ஒருத்தருக்கு இந்திரன் பேரு, மற்றொருத்தனுக்கு விரோசனன் பேரு. இந்திரன்கிறவர் தேவர்களுடைய தலைவர், அவர் தானே நம்ம தேவர்களுடைய தலைவர், தேவராஜன் அப்படின்னு சொல்லுகிறோம். விரோசனன்கிறவர் அசுரர்களுடைய தலைவர். நன்னா கேட்டுக்கோங்க, ரெண்டு பேரும் பிரஜாபதிங்கிறவர்கிட்ட போயிருக்கா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓஹோ என்கிட்ட வந்தீரா, சந்தோஷம், என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை அறிவை பெறுவதற்காக வந்தோம் அப்படின்னு சொன்னான். அவர் உடனே என்ன தெரியுமா பண்ணிவிட்டார், ஒரு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான நீரை நிரப்பினார், தண்ணீர் நிரப்பினார். நம்ம மூஞ்சி பார்த்தா மூஞ்சி தெரியும், அந்த மாதிரி பாத்திரம் அது, அதில் நீரை நிரப்பிட்டார். ரெண்டு பேரையும் கூட்டார், அதை எட்டி பாருங்கோன்னார். இந்திரனும் எட்டி பார்த்தான், அவன் எப்படி இருக்கானோ அது அதில் தெரிஞ்சது, பிரதிபிம்பங்கிற மூலியம். கண்ணாடி அதைத்தானே பண்ணுறது, ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. நம்ம போய் நின்றோன்னா நம்ம மூஞ்சியை காண்பிச்சு விடுறது, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காண்பிச்சு விடுறது. அதை போல் அந்த தண்ணீர், நிர்மலமான அந்த நீர் இவருடைய முகத்தை காண்பிச்சது. அதே போல விரோசனனும் பார்த்தான், ரெண்டு பேரும் பார்த்த பிற்பாடு அதுதான் நீ அப்படின்னு விட்டார் அவர். இப்ப அறிவை பெறுவதற்காக ரெண்டு பேர் பிரஜாபதியின் இடத்திலே வந்தார்கள், ரெண்டு பேரும் பாத்திரத்துல இருக்கிற நீர்ல தங்களை கண்டார்கள், அதுதான் நீனுட்டார். இந்த விரோசனன் என்ன தெரியுமா நினைச்சுட்டான், நான் அறிவை வாங்கிக்கிறதுக்காக வந்தேன், பிரஜாபதி எனக்கு ஒரு வேலை கொடுத்தார், என்னை ஒரு நீர் நிறைந்த பாத்திரத்திலே பார்த்து கொள்ள சொன்னார், பார்த்து கொண்டேன், அதுதான் நீன்னு எனக்கு சொல்லிட்டார். அப்படின்னா இந்த உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு அவன் முடிவுக்கு வந்துட்டான். இந்திரனும் பார்த்துட்டு போனான், அதுதான் நீ, அவன் யோசிச்சுட்டே இருந்தான், அதுதான் நீன்னு சொல்லியிருக்காரு, இந்த உடம்பு தான் நான்னு நான் எடுத்துக்கிறதா வேண்டாமே, இந்த உடம்பு தான் நான்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கவே வேண்டாமே, என் வீட்லேயே கண்ணாடி இருக்கு, கண்ணாடி பார்த்தா நான் தெரிய போகிறேன், நித்தியப்படி பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் பாருங்க, கண்ணாடிக்கு முன்பாகத்தான் ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறவாளா இருப்பா. போச்சே வரைச்சே ஒரு கண்ணாடி தேவை, ஒரு ஆடை உடுத்துண்டோன்னா கண்ணாடி தேவை, பவுடர் பூசிண்டோன்னா கண்ணாடி தேவை, தலைவாரிக்கிறதுனா கண்ணாடி தேவை, எல்லாத்துக்குமே வச்சுட்டு இருப்பாள் இல்லையோ. அதிக நேரத்தை கண்ணாடியில செலவழிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறா. பல பேர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு சில பேர் உட்காந்துருப்பா, எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பா, நகத்தை வெட்டினா நல்லதா வெட்டாத இருந்தா நல்லதா, வெட்டினா எங்கே போடுறது, இங்கே வைக்கிறதா தூக்கி போடுறதா, இதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருப்பா. அது தேவையான ஒரு கணக்கா தேவையில்லாத கணக்கான்னு தெரியாது. ஆனால் சில பேர் சொல்கிறா, கண்ணாடியை அடிக்கடி பாருங்கோங்கிறா, பார்த்து சிரிச்சுக்கோங்கன்னா. நான் கேட்டேன், ஏற்கனவே ஊர் உலகெல்லாம் பைத்தியோங்கிறது, இதில் நான் கண்ணாடியை வேற பார்த்துட்டு அப்பப்போ தனித்து சிரித்து கொண்டே இருந்தேன்னால், இல்லை இல்லை இந்த முயற்சி இந்த பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு சிரிக்கிறதே மறந்து போச்சு. எத்தனை பேர் சிரிக்கிறான்னு பாருங்க, சில பேரை பார்த்து நாம சிரிச்சா கூட அவர் என்னமோ ரொம்ப மும்மரமா சிரிக்க கூடாதுன்னு இருப்பார், அது என்னன்னு தெரியல. அதனால சிரிச்சா ஏதாவது பணம் கணம் செலவழிஞ்சுடும், காசு நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு அவருக்கு யாராவது தப்பா சொல்லி கொடுத்துருக்காளான்னு தெரியல. யாரை பார்த்தாலும் நம்ம ஒரு ஒரு புன்னகையை உதிர்த்துட்டு போறோம், அதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு? ஒரு சின்ன சிரிப்பு தானே சிரிக்க போறோம். குழந்தைகளை பாருங்க, பாம்பு வந்தாலும் சிரிக்கிறது, சிங்கம் பக்கத்துல வந்தாலும் சிரிக்கிறது, வேண்டினவன் வந்தாலும் சிரிக்கிறது, வேண்டாதவன் வந்தாலும் சிரிக்கிறது. இப்ப நம்ம பெரியவர்கள் தான் சில பேரை பார்த்தா அப்படி மூஞ்சியை திருப்பிட்டு போவா, இவனை போய் பார்த்தனே காலங்காத்தால அப்படின்னு திருப்பிட்டு போறா பாருங்க. அப்பத்தான் ஞானிகள் ஒரு கேள்வி கேட்கறா, இந்த குழந்தை பெரியவனை போல நடந்துகிறது, பெரியவர்கள் குழந்தைகளை போல நடந்துகிறா. ஏன்னா குழந்தை எல்லாரையும் ஒரே பார்வை தான் பாக்குறது, பெரியவர்கள் தான் பிடிச்சவா வந்தா ஒரு பார்வை சௌக்கியமான்னு போய் கேட்பா, என்ன கேட்கவே இல்லையாண்ணா, உன்னை பிடிக்கல கேட்கல, அவரையும் போய் கேட்கறேன்னா அவர் பார்க்கறச்செல்லாம் ஒரு 100 ரூபாய் என் கையில திணிச்சுட்டே இருக்கார், ஒரு சௌக்கியமானு கேட்டா குறைஞ்சு போயிட போறதா இப்போ, அந்த மாதிரி தங்களை வச்சுட்டு இருக்கா பாருங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. யாரை பார்த்தாலும் நாம ஒரு புன்னகை பூக்கிறதோ நலமானு விசாரிக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தெரியாதவாக்கிட்டேயே அப்படித்தான் நடந்துக்கணும்னா
தெரிஞ்சவா கிட்ட அப்படி நடந்துக்கணுங்கிறத தனிப்பட சொல்ல வேண்டுமா பாருங்க. இப்போ நானே உங்களை எங்கேயோ காஞ்சிபுரத்தில் பார்த்தேன், என்ன அடையாளம் தெரிஞ்சுட்டுட்டா நான் வந்து கேட்க போறேன், நீங்க என்ன ராமகிருஷ்ணா ஹோம் மாணவர் தான் நான் இங்கே பார்த்துருக்கேனேன்னு விசாரிச்சுட்டா சந்தோஷம். இத்தனை பேர்ல எனக்கு அடையாளம் தெரியல, ஒருவேளை உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு வந்து கேட்டீங்கோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியறதா சார், நீங்க வந்தீங்களே எங்களுக்கு கதையெல்லாம் சொன்னீங்களே சௌக்கியமானு கேட்டீங்களானால் அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணும், இந்த 9 நாள் தராத மனநிறைவை கூட அந்த 1 நாள் உங்களுடைய ஒரு கனிவான சொல் தரும். அன்னைக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லையோ, வந்து நம்மளை விசாரிச்சா, நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருக்கா, ஆசையா வந்து கேட்டா, இதுதான் வாழ்க்கைக்கு தேவை. நாம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போறோம்னு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்திரன் யோசிச்சு பார்த்தான், கண்ணாடியை பார்க்க சொல்லியிருக்காரு, கண்ணாடி அப்பப்ப பாருங்கோ, சிரிச்சு பழகிக்கோங்கோ, அப்பப்ப சிரிச்சுட்டே இருந்தா இந்த தசைநாறுகள்லாம் சரியா வேலை பண்ணும், ஆயுள் கூடும். யாரையாவது பார்த்தா நம்ம வலுக்கட்டாயமா சிரிக்கணுங்கிறது இல்லாமல் இயல்பாவே முகம் எப்பொழுதும் புன்னக படர்ந்ததாவே இருக்கும். இங்க இருக்கிற ஞானிகள் படத்தெல்லாம் நீங்க கூட பாருங்க, கொஞ்சம் இறுக்கமா இருக்கா போல சில பேர் இருப்பா, சில பேருடைய முகத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் இறுக்கமா இருக்கா போல இருக்கும், கோபமா இருக்கா போல இருக்கும். ஆனா ஒரு உண்மை சொல்றேன், நீங்க பார்க்கிற விதத்திலே பார்த்தால் அதெல்லாம் தாண்டின ஒரு புன்னகை அவர்கள் இதழ்களிலே இழையோடும். அதை பார்க்க நமக்கு தெரியணும்னா முதல்ல நாம சிரிக்கிறதுக்கு பழகிக்கணும். நாம பார்க்குற பார்வை அப்படியே கண்ணாடி மாதிரி தான் அது. இப்போ கண்ணாடி மட்டுமே நம்ம பார்க்கறத காட்டாது, நம்ம மூஞ்சியை பார்த்தா கண்ணாடியில் தெரியறது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பழகுகிறவர்களும் உங்களைத்தான் ரிஃப்ளெக்ட் செய்கிறார்கள். நீங்கள் யார் யாருக்கிட்ட பழகுகிறீர்களோ அவர்களும் உங்களைத்தான் காட்டுறா. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கடைக்கு போகிறது. அப்போ ஒரு படத்தை பார்க்குறச்சே நீங்கள் புன்னகையோடு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களும் நம்மளை பார்த்து சிரிக்கிறா போலத்தான் இருக்கும். நாம ஏதோ வேண்டா வெறுப்பா கோபமா ஒரு முறைப்பான பார்வையோட வெறப்பா பார்த்தோம்னா அவர்களும் அப்படி பார்க்கறா போலத்தான் இருக்கும். அப்பத்தான் இந்திரன் யோசிச்சு பார்க்கறான், நானே எல்லாம் நான் தான் ஆன்மா அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு தான் சொன்னா நான் வந்து கேட்டிருக்கவே வேண்டாமே, அப்ப இதை தாண்டின ஏதோ ஒன்று இருக்கிறது என்ன கேட்டுக்கோங்கோ. ரெண்டு பேருக்கும் குரு பிரஜாபதி ஒரே வார்த்தையை தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அவர் பதில் சொல்லிட்டார். ஆனா அதுக்கு மேல ஒரு ஆராய்ச்சி அங்க தேவைப்படுறது, இது சரியா இது தவறா, அவர் எந்த அர்த்தத்திலே சொல்லி இருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அப்படி யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வருதுன்றது உண்டோ இல்லையோ, அந்த வேலையை மைத்ரேயருக்கு பராசரர் நிறைய கொடுக்கிறார், ஒரு பதில சொல்லுவார், அதுக்கு மேல யோசித்துக் கொள்வதற்கு அவகாசம் கொடுக்கிறார். இந்த புராணத்துக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்றேன், பெரும்பாலும் பல புராணங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றதாத்தான் வந்திருக்கு. ராமாயணத்திலே முதல்ல கேள்வி கேட்டது யார் தெரியுமா, வால்மீகி நாரதரை பார்த்து கேள்வி கேட்கிறார், நாரதர் ஒற்றை வரியிலே பதில் சொல்லுகிறார், அதுக்கு மேலத்தான் ராமாயணமே பிறந்தது. அதே போல பகவத்கீதை எடுத்துக்கோங்க, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவா செய்வர் கிமகுருவத சஞ்சய, இந்த கேள்வி கேட்டது யாரு, திருதராஷ்டிரன் கேட்டான், துரியோதனனுடைய தந்தை. அவன் கேட்கறான் சஞ்சயனை பார்த்து, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, நிறைய பேர் அதை குருக்ஷேத்திரம்னு விடுவான், குருக்ஷேத்திரம்னு சொல்ல வேண்டும், குருவம்சத்தை சேர்ந்தவர்களுடைய பகுதி, குருவம்சத்தை சேர்ந்ததுனால்தான் கௌரவர்கள்னு பேரு. பாண்டவர்களும் குருவம்சத்தை சேர்ந்தவர்கள் தான், ஆனா 5 பேரா இருந்ததுனால பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லையோ, துரியோதனாதியர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வேறுபாடு தெரிவதற்காக அவர்களை கௌரவர்கள் என்னும், பாண்டுவினுடைய புத்திரர்கள் பாண்டவர்கள் அப்படின்னும் இவர்கள் அறியப்படுகிறார்கள். திருதராஷ்டிரன் கேட்கிறான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, அவனுக்கு ஆசை, இந்த பாண்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு ராஜ்யமே வேண்டாம், துரியோதனனே வச்சுக்கிட்டோம், ஏதோ தெரியாதனமா சண்டை போடுறதுக்குன்னு நாங்க இங்க வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றாளா. ஆசை எப்படி இருக்கு பாருங்க, ஒரு தமப்பன் தன்னுடைய தம்பி பிள்ளைகளை வெறுக்கிறான், தன் குழந்தைகளுக்கு ராஜ்யம் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறான். உடனே சஞ்சயன் யோசிச்சு பார்த்தான், அப்படி கூட தோணுமா, சண்டை போடுறதுக்குன்னு யுத்த பூமிக்கு வந்துட்டு, ரணபூமிக்கு வந்துட்டு, போர்க்களத்துக்கு வந்துட்டு, இல்லை இல்லை எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், அரசு வேண்டாம், அவளே வச்சுக்கிட்டும், டாஸெல்லாம் போட்டாச்சு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, இப்போ யார் பேட்டிங் யார் பவுலிங் இதைத்தான் சொல்லணும். அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தா பாவமாக இருக்கு, அவங்களே ஜெயிச்சுதான் இருக்கட்டுமே, நாங்கள் வரல, நாங்கள் போயிட்டு வரோம்னா எத்தனை பேர் நம்ம எகிரி கூச்சிருவோம், டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நாமெல்லாம் பைத்தியக்காரர்களா, ஸ்பான்சர் பண்ணுற வாழ்லாம் பைத்தியக்காராடா. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, என்னையே கூட்டிருக்கா இங்கே, நான் இங்கே வந்தேன், வந்துட்டு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே,
நான் வேற என்னத்துக்கு உங்க நேரத்தை இப்ப வீணடிக்கணும், தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்சதையே சொல்லி என்ன பண்றது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு 7:31 கிளம்பினேன்னு வச்சுக்கோங்க. தப்பான ஆளை இந்த தடவை கூட்டுட்டோம் போல் இருக்கு. போன மாட்டி வந்தவாள்லாம் எவ்வளவு சொன்னான், 7:30 வந்தாரு தருமா எல்லாம் தெரியும்னு அவர் போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரிலாம் நடந்துடும். வேடிக்கையா ஒரு கதை கூட உண்டு. ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுறதுக்குன்னு கூட்டிருந்தா, பல பேர் உட்கார்ந்துருந்தா, அவர் கேட்டார், நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னார். இனிமே தானே பேச போறீர், பேசினாலே புரியுமாங்கிறது சந்தேகம். இதுல பேசுறதுக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்டா என்ன பண்றது, தெரியாதுன்னா. தெரியாதவாளுக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரியாது, நான் போயிட்டு வரேன் போயிட்டார். 3 நாள் அவருக்கு நிகழ்ச்சி. அடுத்த நாள் வந்தார், நான் என்ன பேச போறேன் தெரியுமான்னார். அத்தனை பேரும் சேர்ந்து தெரியுமேன்னா, தெரிஞ்சவாளுக்கு எதுக்கு திரும்பி சொல்லணும், நாளைக்கு வரேன் போயிட்டு வரேன்னார். திரும்ப அடுத்த நாள் வந்தார், என்ன பேச போறேன் தெரியுமான்னார். இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவா மொத்த பேரும் தெரியும்னா, இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவா தெரியாதுன்னா. இவர் என்ன தெரியுமா சொன்னார், தெரிஞ்சவா தெரியாதவாளுக்கு சொல்லுங்கோ நான் போயிட்டு வரேன்னார். இந்த மாதிரி சமாளிச்சா அது சரியா வருமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்னமோ அதை சிறப்பாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். யுத்த பூமிக்கு போயாச்சுன்னா சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனா அவன் கேட்கறான், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவா மாமகா எம் பிள்ளைங்கிற மருந்து பசங்களை சொல்றச்சே, என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? யுத்த பூமிக்கு போய் என்ன பண்ணான்னு கேட்கலாமா? பரீட்சை ஹாலுக்கு போயாச்சு, நீங்க என்ன பண்ணீங்கோ, டான்ஸ் ஆடினீங்களான்னா, சுவாமி டான்ஸ் ஆடுறதுக்கா பரீட்சை ஹாலுக்கு வந்திருக்கோம், பரீட்சை எழுதுறதுக்கு வந்திருக்கோம், ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணீங்கோ, படிச்சோம், இது என்ன கேள்வி? அப்ப யுத்த பூமிக்கு போய் என்ன செய்தார்கள்? சஞ்சயன் பார்த்தான், ஏன் இப்படி கேட்கறான்னா, அப்ப திருதராட்டிரன் சொல்றானா, இல்ல பாண்டவர்கள் ரொம்ப நல்லவர்களாச்சே, அந்த க்ஷேத்திரமும் ரொம்ப நல்ல க்ஷேத்திரம், சில இடங்களுக்கு போனா தீயவர்கள் கூட நல்லவாழ ஆயிடுவா, தீயவர்களே நல்லவாழ ஆயிடுற இடம்னா நல்லவர்கள் இன்னும் நல்லவாழ ஆயிடுவா. அப்ப அங்க போன உடனே பாண்டவர்கள், எங்களுக்கு இந்த அரசு எல்லாம் வேண்டாம், ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், துரியோதனனே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியில ஆரம்பிச்சுதான் மேல பகவத்கீதையே பிறந்தது. சஞ்சயன் முதல்ல பதில் சொல்றான், அங்க நடக்கிறத நான் பார்த்து சொல்றேன்னு சொல்றான். அப்ப கண்ணனும் அர்ஜுனனும் பேசுறத கீதையாக நமக்கு தரப்பட்டது. அப்ப பாருங்க, ஒரு கேள்வியிலிருந்து பிறந்திருக்கிறது. அத போலத்தான் விஷ்ணு புராணமும் கேள்வியிலிருந்து பிறந்திருக்கிறது. பாகவதம்னு எடுத்துண்டா பரீட்சித்து நிறைய கேள்விகளை கேட்கிறார், சுகர் பதில் சொல்றார், அப்படி போறது.